Please subscribe Sadhguru Sai Creations. தீர கடன் சுமை தீர வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வளர வீட்டில் தடங்கல்கள் அதாவது நீங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ளே போய்டும் ஒரு நகை வாங்குவீங்க அடகு வச்சுருவீங்க ஒரு பணம் வரும் செலவாகிடும் பணம் வரும் மருத்துவ செலவாகும் இப்படி வீட்டில் வந்து பணம் தங்கலை செல்வ செழிப்பு இல்லை ஒரு போஷாக்கு இல்லை ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு யாகம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ நினச்சிட்டு போடுங்க அவ்வளோதான் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் யாகம்தான் சின்ன யாகம் பெரிய சக்தி எல்லா வகையான சக்திகளையும் சத்துக்களையும் அழகாக சமைத்து உங்களுக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நல்ல பணப்புழக்கம் தெய்வீக சக்தி வாஸ்து கோளாறுகளை அடிக்கப்பட்டுடும் தடங்கள் வீட்டு வாசலில் தடக்கம் இருக்குது சில பேருக்கு தடை அப்படின்னு சொல்லுவாங்க தடை நீங்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்து இருக்கும் அது நீந்து போகும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது கடன் தீர கடன் சுமை தீர வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வளர வீட்டில் தடங்கல்கள் அதாவது நீங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ளே போய்டும் ஒரு நகை வாங்குவீங்க அடகு வச்சுருவீங்க ஒரு பணம் வரும் செலவாகிடும் பணம் வரும் மருத்துவ செலவாகும் இப்படி வீட்டில் வந்து பணம் தங்கலை செல்வ செழிப்பு இல்லை ஒரு போஷாக்கு இல்லை ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு யாகம் பெரிய யாகம்னு ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா பெரிய யாகமாக செய்ய வேணாம் சக்தி மிகப்பெரிய இது ஆனால் குட்டியாக சின்ன சட்டியில் செய்கிறது தான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்ன நினைக்கிறீங்க நவகிரக குச்சின்னு கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சிம்பிளாக நவகிரக குச்சி கொஞ்சம் தர்பை கொஞ்சம் பச்சை கற்பூரம் அவ்வளோதான் வீட்டு ஹாலில் உட்காந்துக்கோங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அப்படி சுத்தமாக உட்காந்துக்கோங்க அழகாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக பார்த்திங்கன்னா சாயந்தர டைமில் ஒரு 5 to 6 இந்தமாரி டைமில் எடுத்துக்கோங்க அதாவது சூரியன் வந்து அழகாக ஃபுல்லாகவும் உற்ற வேண்டாம் நல்ல வெயில் ரொம்ப வெளிச்சத்துலையும் வேண்டாம் மிதமான ஒரு 5-5.5 டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொன்னிறமான வானம் இருக்கும் பொழுது அழகாக வீட்டில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு சட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா மணல் கொட்டி வச்சுக்கோங்க ஒரு சின்ன சட்டி அதை வந்து குழம்பு வச்ச சட்டியாக இருக்க வேணால் புதுசாக வாங்கிக்கோங்க சின்ன மண் சட்டியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை எனக்கு யாகம் பண்ணுற அந்த சட்டிலாம் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் இப்படி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நவக்குச்சி இருக்கு இல்லையா நவசத்து குச்சின்னு சொல்லுவாங்க அதாவது நவகிரக குச்சின்னு கூட சொல்லுவாங்க அழகாக அப்படி அடுக்கி வச்சுக்கோங்க அதில் பச்சை கற்படுத்து உள்ளே போட்டுக்கோங்க தர்பை அழகாக கட் பண்ணி போடுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த கொஞ்சம் கையில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது பச்சை கற்பூரத்தை அழகாக தீபம் மாதிரி ஏற்றினீங்கன்னா அப்படி எரிக்க ஆரம்பிக்கும் இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க தர்பையை வந்து அதில் போட்டுக்கிட்டே இருங்க போதும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ நினச்சிட்டு போடுங்க அவ்வளோதான் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் யாகம்தான் சின்ன யாகம் பெரிய சக்தி அங்கே வந்து அங்கே ராஜா யாருன்னு கேட்டிங்கனாக்கா தர்பை தான் பச்சை கருப்புறம் எரியறதுக்கு யூஸ் ஆகும் சப்போர்ட்டிவ் நவக்குச்சி அழகாக எரிய வைக்கும் சரிங்களா இல்லை வந்து ராட்டி போடலாமா வேண்டாம் எண்ணெய் ஊற்றலாமா வேண்டாம் பச்சை கருப்புறம் நல்லாவே எழுதும் தேவைப்பட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஏன்னா இது யாகம் வேறு ஒரு சக்தி ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நெய் இதுக்கு தேவையில்லை சரிங்களா ஆக எல்லா வகையான சக்திகளையும் சத்துக்களையும் அழகாக சமைத்து உங்களுக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நல்ல பணப்புழக்கம் தெய்வீக சக்தி வாஸ்து கோளாறுகளை அடிக்கப்பட்டுடும் தடங்கள் வீட்டு வாசலில் தடக்க இருக்குது சில பேருக்குலாம் தடை அப்படின்னு சொல்லுவாங்க தடை நீங்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்து இருக்கும் அது நீந்து போகும் இதையெல்லாம் எரிஞ்சு அழகாக அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கணிஞ்சிருக்கும் இல்லையா நம்மளோட அந்த சாம்பலை எடுத்து கொஞ்சோண்டு தேவையான அளவு 3 பிரித்து வச்சுக்கோங்க வெறும் சாம்பலை நம்ம வீட்டில் தண்ணியில் தெளித்து வீட்டில் தெளிக்கலாம் அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணணும் இது கூட நெய் யூஸ் பண்ணலாம் மற்ற தர்பையில் யாகம் பண்ணும்பொழுது நெய் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஒன்லி தேங்காய் எண்ணெய் மட்டும் பியூரியான தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டப்பாவில் அந்த ஆஷ் போட்டு அழகாக எடுத்து பார்த்திங்கன்னா திலர்த்தம் மிகப்பெரிய வசிய திலர்த்தம் அதாவது வசியம்னா பிஸ்னஸ் பூரிப்பு இந்த மாதிரியானதுக்கு அது வசியமாகும் வசியம் என்றால் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க அட்ராக்ஷன் தவறான காரியங்களுக்கு இது யூஸ் பண்ணாது வேலையும் செய்யாது ஒன்லி நல்ல காரியங்கள் நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறோமா தடையை உடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த தர்பையோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த யாகம் சாதாரண சின்னூண்டில் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிடாதீங்க குலதெய்வ தடை வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் உள்ளே வருவாங்க தெய்வம் உள்ளே வரும் தெய்வ கடாட்சம் இருக்கும் ஐஸ்வர்ய கடாட்சம் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை மற்ற யாகம்லாம் காலையில் பண்ணுவாங்க இது ஏன் சாயந்தரம் சொல்லியிருக்கீங்கன்னா அந்தி முந்தி கொண்டு போகும் பொழுது எல்லா சக்திகளையும் அள்ளி கொண்டு உள்ளே வருவாள் லட்சுமி கடாட்சம்
அப்போ ஈவினிங் வந்து அழகாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே படியேறி வரும்பொழுது இந்த யாகத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக உள்ளே வந்திருப்பாங்க. தடைகள் அகலும். உங்களுடைய முடக்கி போட்டிருக்கோம் சில பேர்லாம், என்ன தான் பண்ணாலும் அப்படியே உள்ளே உட்காந்தே இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து முடக்கும், அதாவது அந்த முடக்கி இருக்கிறத விஷயத்தெல்லாம் தூக்கிறது தான் இந்த தர்பைக்குள்ள மிகப்பெரிய மகிமை. ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளாக மிகப்பெரிய யாகத்திற்கு சமமான தேவர்களும் ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயங்கள், மேலே இருக்கக்கூடிய தேவர்கள். எல்லா வகையான தாது சத்துக்களும் சக்தியோடு சித்தியாக வேண்டும். சித்தின்னு என்ன? காரிய சக்தின்னா ஒரு விஷயம் மந்திரம் சொல்கிறீங்களா, அது பூர்ணகதியாக வேண்டும், பூர்த்தியாக வேண்டும். ஒரு காரிய சக்தி நடக்கிறீங்கன்னா அது பூர்த்தியாக வேண்டும். அப்போ தான் சித்தி புத்திக்குள் உள்ள வரும்பொழுது எல்லாம் கத்தி மாதிரி வேலை நடக்கும். கடை கடை ஷார்ப்பாக இருக்கும், எல்லாமே முன்னாடி மழுங்கி போய் கிடக்கும். அதனால தான் இந்த யாகத்தை பற்றி இவ்வளோ சிறப்பாக சொல்கிறதுக்கு காரணம், வீட்டில் ஒருத்தவங்க இல்லை நம்ம என்ன பண்ணுறது, பரவாயில்ல நெக்ஸ்ட்டு சண்டே பண்ணுங்கள் அவங்க வந்துட்ட பிறகு. ஆக யார் இருக்காங்களோ அந்த நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க. இல்லையா அவங்க பேரை சொல்லி போடுங்க. தர்பை மட்டும்தான் இங்கே ராஜா. அங்கே அந்த யாகத்திற்கு பச்சை கற்பூரம் சமத்து குச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது எரிபொருளாக இருக்கும். வெறும் தர்பை மட்டும் பண்ணி பாருங்கள், அது பேராற்றலையும் பேர் சக்தியையும் கொடுத்து பார்க்கும். இது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு யாகம். சில பேர் வந்து கேட்குறாங்க தர்பைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தர்பைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மந்திரில் போய் கேளுங்கள். யாகத்திற்கு மிகவும் சிறந்தது, சித்தர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மூலிகை. அழகாக ஒரு கோரை இனத்தை சேர்ந்தது தான் தர்பை, ஆனால் மிகவும் பேராற்றல் கொண்டது, சிவனுக்கு மிகவும் பிடித்தது, எல்லா தெய்வங்களுக்கும் அற்புதமாக ஒரு தர்பை. அதனால தான் தர்பை பாயில் வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க, சக்தி கிடைக்கும். தர்பையில் யாகம் பண்ணுவாங்க, மிகா சக்திகள் கிடைக்கும். தர்பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை இனம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.